பாப்பு கண்ணா கவனிங்க திஸ் இஸ் ரூபி தெரசா இந்த முன்னேற்ற சோதனை டீகன் முன்னேற்ற சோதனை பார்க்கணும் ஒவ்வொரு அடிஷன்லயும் ஒவ்வொரு பக்கத்துல இருக்கு டீகன் அதனால கொஞ்சம் பக்கம் மாறினாலும் இது பண்ணாதீங்க ரைட்டுங்களா புது புக்ல 64 பக்கம் இருக்கும் சில நேரம் 63 இருக்கும் அதனால அது கொஞ்சம் கரெக்டா பாத்துக்கோங்க நாங்க வந்து இப்ப இந்த வருஷத்துக்கு என்னவோ அதை தான் நான் சொல்றேன் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் மாறி இருக்கும் அவ்வளவுதான் கவனிங்க தொடர்கள் சீரீஸ் ஒரு தொடர் வரிசை கண்ணு இது என்னன்னா இந்த முன்னேற்ற சோதனைக்கு நீங்க பதில் சொல்லணும் கண்ணு பதில் சொல்றேன் இப்ப இந்த இன்ட்ரோடக்ஷனை பாத்துரலாம் பார்த்துட்டு இதனுடைய பதில் எங்க இருக்குது முத நல்லா கவனிங்க கவனிச்சுட்டு நீங்க இதுக்கு பதில் சொல்லுங்க சரியா ஒரு தொடர் வரிசையின் மிஸ் கொஞ்சம் மெதுவா தாண்டி கண்ணு நடத்துறேன் ரொம்ப கழுத்து வலி காலர் போட்டு விட்டா சொல்லித்தரேன் அதனால கொஞ்சம் பொறுமையா ஒரு தொடர் வரிசையின் உறுப்புகளின் கூடுதல் தொடர் எனப்படும் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் கண்ணு தொடர் வரிசைனா என்னன்னு பார்த்தோம் தொடர் வரிசை என்னது மெய்யெண்களின் தொடர் வரிசை என்பது இயல் எண்களின் மீது வரையறுக்கப்பட்ட எதன் மீது வரையறுக்கப்பட்ட இயல் எண்களின் மீது வரையறுக்கப்பட்ட மெய்யெண் மதிப்புகளை பெறும் சார்பு தொடர் வரிசைனா என்ன அப்படின்னு போடணும் அவ்வளவுதான் பாருங்க இதை ஞாபகம் வச்சுக்கோங்க தொடர் வரிசை ஃபர்ஸ்ட் அதாண்டி கண்டுபிடிச்சோம் ஏறக்குறைய பேஜ் நம்பர் 53 இருக்குது தொடர் வரிசை அப்படின்றது எந்த வரிசை இதுல பாருங்க பேஜ் நம்பர் 53 புரியுதுங்களா வரையறை படிச்சோம் அதான் மெய்யெண்களின் தொடர் வரிசைன்னு தொடங்கிக்கும் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இதுதான் இயல் எண்களின் அப்படியே சவுண்ட் குறைய மாட்டேன்னு இயல் எண்களின் மீது வரையறுக்கப்பட்ட இதுல ஏதாவது கஷ்டம் இருக்கா தொடர் வரிசைனா என்னன்னு வரையறை கேட்கிறாங்க மெய்யெண்களின் தொடர் வரிசை என்பது இயல் எண்களின் மீது வரையறுக்கப்பட்ட இது ஒரு பாயிண்ட் மாதிரி வச்சுக்கோ இயல் எண்களின் மீது வரையறுக்கப்பட்ட என்ன மதிப்பு வெரி குட் ஆகண்ணா மெய்யெண் மதிப்புகளை பெறும் சார்பு மெய்யெண் மதிப்புகளை பெறும் சார்பு நீங்களே ஒரு க்வெஸ்சன் உருவாக்கிட்டீங்க பாரு பெரும் சார்பு ஆகும் எது மெய்யெண் தொடர் வரிசை புரியுதா மெய்யெண்களின் தொடர் வரிசை ஒரு தொடர் வரிசைன்றது இங்க மெய்யெண்களின் தொடர் வரிசை சும்மா ரீகால் பண்ணிக்கிறோம் மெய்யெண்களின் தொடர் வரிசை மெய்யெண்களின் தொடர் வரிசை என்பது இயல் எண்களின் மீது வரையறுக்கப்பட்ட மெய்யெண் மதிப்புகளை பெறும் சார்பாகும் அப்ப தொடர் வரிசை அப்படின்னாலே அது என்னது சார்பு எல்லா தொடர் வரிசையும் என்னது சார்பு புரியுதுங்களா சீரீஸ் எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ் அடுத்தது ஒரு தொடர் வரிசையின் உறுப்புகளின் கூடுதல் தொடர் எனப்படும் இது ஒரு பாயிண்ட் ரீகன் இது ஒரு பாயிண்ட் சரிங்களா ரெட் கலர்ல இருக்கெல்லாம் கொஞ்சம் படிங்க எல்லாம் போட்டி தேர்வுன்னு நம்ம வந்து எப்ப எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு போன பிறகு ஒரு கோச்சிங் சென்டர் போய் அப்ப படிச்சாதான் படிக்கிற மொழியே படிக்கும் போது படிக்கிறது இல்ல ஒரு தொடர் வரிசையின் உறுப்புகளின் கூடுதல் தொடர் எனப்படும் இல்லையா கஷ்டம் இருந்துச்சா ஒரு தொடர் வரிசையின் புக் எடுத்து வச்சுக்கோங்க புரியுதுங்களா புக் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த முன்னேற்ற சோதனை 64 பக்க எண் 64 எடுத்து வச்சுக்கோங்க ஒரு தொடர் வரிசையின் உறுப்புகளின் கூடுதல் தொடர் எனப்படும் சரியா கண்ணு அடுத்தது A1 A2 A3 எக்ஸெட்ரா AN எக்ஸெட்ரா என்பது ஒரு மெய்யெண் தொடர் வரிசை என்க இங்கே இருக்குதா மெய்யெண் தொடர் வரிசை இருக்கா இல்லையா அடுத்தது இப்ப இது கமா போட்டு எழுதியிருக்கோம் நல்லா கவனிங்க இப்படி கமா போட்டு எழுதுனா அது தொடர் வரிசை புரியுதுங்களா தொடர் வரிசை தொடர் அப்படின்னு எப்ப உருவாகுனா இந்த கூட்டல் குறிப்பு ஒண்ணு இப்ப இந்த உறுப்புகளை எல்லாம் கூட்டுறோம் இங்கு A1 கூட்டல் A2 கூட்டல் A3 கூட்டல் எக்ஸெட்ரா என்பது மெய்யெண் தொடர் ரைட் அடிக்கணும் இது என்னது மெய்யெண் தொடர் இது என்னது மெய்யெண் தொடர் வரிசை ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க ரைட்டா இது என்னது
ஒரு மெய்யன் தொடர் வரிசை கண்ணு சின்ன சின்ன கான்செப்ட் நினைக்கிறீங்க, அதெல்லாம் அவ்வளவு இம்பார்ட்டன்ட். நம்ம இதெல்லாம் படிக்கிறது இல்ல, பயிற்சி கணக்க போட்டா போதும், பயிற்சி கணக்கு சொல்லி கொடுத்தா போதும். ஆக்சுவலா என்ன பண்ணணும் தெரியுமா, எடுத்துக்காட்டுகளை சொல்லி கொடுத்துட்டு பயிற்சி கணக்கு நீங்க ட்ரை பண்ணிட்டு டவுட் இருந்தாதான் டீச்சர்கிட்ட கேட்கணும், அதுதான் சரியான கற்றல். ஆனா இன்னைக்கு எல்லா கணக்கும் டீச்சருங்களே சொல்லி தர மாதிரி நினைக்கிறீங்க, அது தப்புடாக்க, நான் மாத்திக்கணும். புரியுதா? இப்ப குவாரண்டைன்ன்றதுனால ஒவ்வொரு கணக்கும் குழந்தைங்களுக்கு போய் ரீச் ஆகணுமே, நிறைய பேசிக் தெரியாம இருக்குதுன்றதுனாலதான். இப்ப நிறைய பேர் இது மாதிரி கேட்டீங்க, மிஸ் இதெல்லாம் கொஞ்சம் நடத்தி கொடுங்க, நான் அதனால கேட்கறேன். டிஎன்பிசி எக்ஸாம் நிறைய போட்டித் தேர்வுக்கானவங்க எல்லாம் கேட்டதுனால சொல்றேன். அடுத்தது இப்ப இது முடிஞ்சிருச்சா இல்லையே, மூணு கொஸ்டின் வந்துருச்சு பாருங்க. ஒரு தொடர் வரிசையின் உறுப்புகளின் கூடுதல் தொடர் எனப்படும். அடுத்து A1, A2, A3, ANN என்பது டேஷ், ஒரு மெய்யன் தொடர் வரிசை. அடுத்த A1+A2+A3+etcetera என்பது ஒரு மெய்யன் தொடர். மூணு கொஸ்டின் வந்துருச்சா. அடுத்தது, ஒரு தொடரில் முடிவுறு எண்ணிக்கையில் உறுப்புகள் அமையுமானால், எதில் அமையுமானால், முடிவுறு எண்ணிக்கையில் ஒரு தொடரில், ஒரு தொடரில் நம்ம இதை மட்டும் போட்டுக்கலாம் அடிக்கணும், முடிவுறு எண்ணிக்கை மட்டும், முடிவுறு எண்ணிக்கையில் உறுப்புகள் அமையுமானால், அது என்ன தொடர், முடிவுறு தொடர். முடிவுறா எண்ணிக்கையில் உறுப்புகள் அமையுமானால், முடிவுறு எண்ணிக்கைனா என்ன முடியுண்டுக்கணி, இதுல என்ன முடியாது, அவங்க ஈஸியா இருக்கணும்ன்றதுக்காக குழந்தைக்கு ஈஸியா இருக்கணும்னால அப்படியே கொடுத்துட்டாங்க. முடிவுறு எண்ணிக்கையில் உறுப்புகள் அமையுமானால் முடிவுறு தொடர், இதுலயே ஆன்சர் இருக்குது. முடிவுறா எண்ணிக்கையில் உறுப்புகள் அமையுமானால் அது முடிவுறா தொடர், அதாவது எண்ணக்கூடிய அளவுக்கு எண்ணிக்கையில் உறுப்புகள் அமையுமானால் அது முடிவுறு, எண்ண முடியாத அளவுக்கு இருந்தா அது முடிவுறா, போய்கிட்டே இருந்துச்சுன்னா அது முடிவுறா, அவ்வளவுதான். அடுத்தது பாருங்க, ஒரு தொடரில் உறுப்புகள் கூட்டு தொடர் வரிசையில் அமையுமானால், கூட்டு தொடர் வரிசையில் அமையுமானால் அது என்ன தொடர், கூட்டு தொடர் எனப்படும். கூட்டு அதுலயே ஆன்சர்ஸ் எல்லாமே இருக்கு பாருங்க. கூட்டு தொடர் வரிசையில் அமையுமானால் அது கூட்டு தொடர் எனப்படும். எது கூட்டு தொடர் வரிசை, ஏ கமா சொன்னேன், தொடர் வரிசைன்னு வந்தா கமா வரணும், கூட்டல் வந்தாதான் தொடர்ன்னு வரணும், வரிசைன்னு வராது, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு தொடரின் உறுப்புகள் கூட்டு தொடர் வரிசையில் அமையுமானால் அத்தொடர் கூட்டு தொடர் எனப்படும். இப்படி கூட்டல் கூட்டலா போட்டு எழுதிட்டோம்னா இதான் கூட்டு தொடர். சோ இது இந்த எக்ஸ்பிளனேஷன் அடுத்த வீடியோல கொடுக்குறேன், இதுல ரொம்ப டைம் எடுத்துரும் அதனால வேண்டாம். சரியா? அடுத்தது கவனிங்க, இது நம்ம ஃபார்முலா ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு கூட்டு தொடர் வரிசையில் முதல் உறுப்பு நடிகன, முதல் உறுப்பு மற்றும் கடைசி உறுப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் என்ன சூத்திரம், SN equal to, புரியுதுங்களா, N by 2 into A plus L, N by 2 into A plus L. சரியா டிக்கண்ணு? இப்ப இதுக்கு ஆன்சர் சொல்றீங்களா, வரிசையா கரெக்டா ஆன்சர் சொல்ல முடியுமா? வெரி குட் ராகண்ணா, சொல்லுங்க டிக்கண்ணு. ஒரு தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகளின் கூடுதல் யார் சொல்றீங்க, எங்க பார்த்தோம், ஃபர்ஸ்ட் பார்த்தோம், தெரியுதா? ஒரு தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகளின் கூடுதல் என்ன எனப்படும், தொடர் எனப்படும். எழுதிக்கலாமா, எழுதலாமா, எழுதக்கூடாதா, என்ன எனப்படும், தொடர் எனப்படும். ரைட்டா டிக்கண்ணு? அடுத்து இதுலயே ஆன்சர் இருக்கா, தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகளின் கூடுதல், தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகளின் கூடுதல் வரும்போது தொடர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஒரு தொடரில் முடிவுறு எண்ணிக்கையில் உறுப்புகள் அமையுமானால், அதுவும் பார்த்தோமா, ரைட்டா, முடிவுறு எண்ணிக்கையில் உறுப்புகள் அமையுமானால் அது என்ன தொடர், முடிவுறு தொடர். என்ன தொடர் கண்ணு, இது முடிவுறு தொடர். ஏதா கஷ்டம் இருக்காடாக்கண்ணா, நீங்களே ஆன்சர் சொல்ல முடியுதா, அடுத்த ஆன்சர் சொல்லி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு தொடரில் உறுப்புகள் டேஷில் அமைந்தால் அத்தொடர் ஒரு கூட்டு தொடர் எனப்படும். அதுவும் பாருங்க, இதுலயே ஆன்சர் இருக்கு, எதில் அமைந்தால், எங்க இருக்குதுன்றத நம்ம பார்க்கணும். இந்த பாருங்க,
கூட்டுத்தொடர் வரிசையில் அமையுமானால் அத்தொடர் கூட்டுத்தொடர் எனப்படும். எந்த வரிசையில் அமையணும்? கூட்டுத்தொடர் வரிசையில் அமைந்தால். எதுல? கூட்டுத்தொடர் வரிசையில் அங்கேயே வந்துருச்சு. கூட்டுத்தொடர் வரிசையில் அமைந்தால் அத்தொடர் கூட்டுத்தொடர் எனப்படும். இங்க பாருங்க, ஒரு கூட்டுத்தொடரின் முதல் உறுப்பு மற்றும் கடைசி உறுப்பு கொடுக்கப்பட்டால் முதல் எண் உறுப்புகளின் கூடுதல். இங்க பாருங்க, ஒரு கூட்டுத்தொடரின் முதல் உறுப்பு ஏ மற்றும் கடைசி உறுப்பு எல் கொடுக்கப்பட்டிருந்தால், புரியுதுங்களா? என்ன கடைசி உறுப்பு எப்படி கொடுக்கலாம்? என்னாவது உறுப்பு கொடுக்கப்பட்டிருந்தால்னு இதுல கேட்கலாம். என்னாவது உறுப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் அதை எப்படி எழுதணும்? SN ஈக்குவல் டு கூடுதல் கேட்கிறாங்க. SN எத்தனை? முதல் N உறுப்புகளின் கூடுதல். அப்ப SN, N உறுப்புகளின் கூடுதல்னா SN. SN ஈக்குவல் டு N பை டூ இன்டு ஏ பிளஸ் எல், முதல் உறுப்பு கூட்டல் இறுதி உறுப்பு, என்னாவது உறுப்பு. பாருங்க, எல் ஈக்குவல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்டு டி. இதை எப்படி எழுதலாம்? நம்ம டிஎன்னு எழுதலாம், எல்ல டிஎன்னு எழுதலாம். புரிஞ்சுதாடி கண்ண, முன்னேற்ற சோதனை எப்படி எழுதணும்னு. ஆனா முன்னேற்ற சோதனைன்றது உங்க புக்குக்குள்ள இன்ட்ரோடக்ஷன்ஸ்ல இருக்கு, படிச்சு நீங்க அந்த விடைகளை தேடி எழுதணும். அதனால இது வந்து கரெக்டா பார்க்கணும். அவ திவ்ய தர்ஷினி வந்து சொன்னா, மிஸ் இது நடத்தி இப்படி எங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்களா, ஃப்ரண்ட்ல இருக்கிறதெல்லாம் நடத்துனீங்களா அப்படின்னு கேட்டா. அதனால அந்த பிள்ளைக்கு வந்து முத தேங்க்ஸ் பாப்பு, தேங்க்ஸ்டா, சரியா? அதனால அவளுக்கு வந்து அந்த இன்ட்ரோடக்ஷன்ஸ் எல்லாம் இப்ப வீட்டுல இருக்கிறதுனால வெறும் கணக்குகளா பார்க்கும்போது இந்த இன்ட்ரோடக்ஷன்ஸ் வேணும், அதுவும் இந்த தொடர் வரிசையில வேணும்னு கேட்டதுனால இப்ப அவளால இது பண்ணிருக்கு. சரியாடா கண்ணா, புரிஞ்சுதாடி கண்ணு, தேங்க்யூ.